ஹாய் வீவர்ஸ், காலை வணக்கம். அஞ்சலாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரோக்கிய உணவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆரோக்கிய உணவு, நம்ம எப்படி காய்கறிகளை சமைச்சா நம்மளுக்கு அது முழுமையான சக்தி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே எந்த காய்கறினாலும் சரி உடனே பொரியல் பண்ணி தான் சாப்பிட்றோம். எந்த காய்கறியுமேமும் எண்ணெயில் வதக்கி அந்த மாதிரி நிறைய நேரம் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுல தான் அதில் உள்ள பி காம்ப்ளெக்ஸு, பி12, மினரல்ஸு எல்லாமேமும் செத்து போகும். அதில் நமக்கு அதுக்கான தேவையான சத்துகள் கிடைக்காது. அதே மாதிரி காய்கறிகளையும் பொடிசாக நறுக்கி வைக்கவே கூடாது என்றைக்குமே. அதனால தான் அந்த காலத்துலேயே சாம்பார்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா காய்கறியுமே நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்றது தான் நல்ல டேஸ்ட்டு. அதே மாதிரி அதில் உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு ஒரு 60% நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் எதையுமே எந்த காய்கறியுமே பொடிசாக தான் நறுக்கணும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெந்தயக்கீரை சாம்பார். இந்த இருக்கு பாருங்கள், வெந்தயக்கீரையை நான் நல்லா இந்த இலையாமல் ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெந்தயக்கீரைய சாம்பார். நம்ம இந்த ஏன்னா அந்த வெந்தயக்கீரை நம்ம என்ன செய்யணுமோ பொடிசாக நறுக்கி வதக்கி சாப்பிட்ருவாங்க. அந்த வதக்கும் பொழுதே அதனுடைய நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எதையினாலும் கட் பண்ணால் அது வழியே அதனுடைய அதில் உள்ள சத்தெல்லாம் வெளியில் வரும். அதை நம்ம சூட்டில் போட்டு வதக்கின உடனே அந்த சத்தெல்லாம் டெத் ஆயிரும். அப்படி இருக்கும்பொழுது அது நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம என்ன செஞ்சிருவோம், இப்படி முழுசாகவே சாம்பாரில் நம்ம இப்படியே போட்டுருவோம். சும்மா சூடாக இருக்கும்போது போட்டாலே போதும், கீரைகள்லாம் அப்படியே வதங்கிக்கிறோம். அதனால் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி காய்கறிகள் பாருங்கள். அவரைக்காய் கூட்டு வைக்க போகிறோம். அவரைக்காய் கூட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் கட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, இப்படி பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும். அதேமாதிரி இந்த பருப்பு கூட்டு வைக்க போகிறேன். இது பட்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, இதையும் கூட்டு வைக்க போகிறேன். இது வந்து நான் இது இன்னொருத்தவங்களுடைய தோட்டத்திலேருந்து விளைஞ்சி கொடுத்து விட்ருக்காங்க. இது ஒரு சிலது வெள்ளையாக இருக்கும், ஒரு சிலது இந்த மாதிரி இருக்கும். அந்த பருப்பு காய் வந்து வீட்டிலேயே விளைஞ்ச காய், அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா நான் பிஞ்சிலேயே பிடிங்கிடுவேன். விதையே வெளியில் வராது அப்பயே பிடிங்கிடுவேன். இது பாருங்கள், நான் இப்போ சாம்பார். இதுக்கு என் தேவையான இன்க்ரீடியன்ஸும் எப்பயும் போல நம்மளுக்கு அஞ்சரைப்பட்டி, தக்காளி, வெங்காயம், தாளிக்கிறதுக்கு வத்தல், மிளகாய், சாம்பாருக்கு வெங்காயம், மல்லி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி. நம்ம இந்த கூட்டுக்கு என்ன போட போகிறோம்னா, ஒரு சின்ன தேங்காய் சில்லு, 2-3 முந்திரி, பச்சை மிளகாய், அது மட்டும் அரைச்சி அப்படியே கூட்டு வைக்க போகிறோம். இது வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இது அதேமாதிரி ஒரு தேங்காய் சில்லு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு நம்மளுக்கு கறி மசால் பொடி, கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் பொடி அந்த மாதிரி போட்டு இதை கூட்டு வைக்க போகிறோம். இது நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது வேறு என்னென்ன வேணும், இப்போ எப்படி போடுறேன், என்னென்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான், அது வேறு எதுவும் கிடையாது, தேங்காய் சில்லு மட்டும்தான். நான் பருப்பு வேக வச்சுருக்கேன், உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவரைக்காய் கூட்டுக்கு நான் மிக்சியில் அடிக்க போகிறேன் பாருங்கள். தேங்காய் சில்லு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு 5-6 பொரியடலை. ஏன்னா நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து திக்காக வரணுங்களா, அதுக்காக பொரியடலை போட்டிருக்கேன். ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு சோம்பு, இவ்வளோ தான். இது நல்லா பார்த்துக்கோங்க. தேங்காய் சில்லு, பொரியடலை, மிளகாய், 1 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, சோம்பு, இதை மட்டும் நம்ம போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயமும் ஒரு மிளகாயும் போட்டு வதக்குறேன் பாருங்கள். ரொம்ப வதங்கணும் இல்லை, சும்மா லைட்டாக ஒரு வாசம் வந்தால் போதும். இதை வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அவரைக்காயை கொஞ்சம் கரெக்டாக தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டிருக்கேன். இது 1/4 வேக்காய் வேகவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக இதில் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இதில் தக்காளி போட்டேன். தக்காளி நல்லா வதங்குது. தக்காளி வதங்கினோன்னா நம்ம வெந்தயக்கீரையை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெந்தயக்கீரையும் போட்டேன். இது நல்லா அப்படி சிந்திக்கிறீங்க, கீரை வந்து ஈஸியாக வெந்துடும். அவ்வளோதான், அப்படியே நம்ம சாம்பார் பொடி போட்டு பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். இது பாருங்கள், இதுக்கு கூடாலேயே நான் இன்னொரு ஆரோக்கியமானது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஞ்ச கீரைகளினுடைய தண்டெல்லாம் போட்டு நான் இன்றைக்கி ஒரு சூப் வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தண்டுகளையும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நான் சிறுகீரை, முளைக்கீரை, இந்த கீரையெல்லாம் இலையாக ஆஞ்சேன். ஆஞ்சிட்டு அந்த தண்டெல்லாம் போட்டு பாருங்கள் ஒரு சூப்பாக வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தண்டுகளையும் சூப் போட்டு குடிச்சிடலாம். இதே நீங்கள் வேஸ்ட்டே பண்ண வேண்டாம். அதனால் இந்த பாருங்கள், நான் இந்த சூப் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கீரையும் போட்டு சாம்பார் பொடி போட்டு
நல்லா கொதிக்க வச்சுட்டு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை எடுத்து அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த பருப்பை இதில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு கொதி வரவும் புளித்தண்ணி ஊற்றுவோம். இப்போ பாருங்கள், இந்த அவரைக்காய் நல்லா முக்கால் வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு காரத்துக்கு ஒரு மிளகா தானே போட்டோம், அதனால் கொஞ்சம் வத்தப்படி போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு இதை தாளிச்சிடலாம். வெஞ்சிரம் முடிஞ்சு. இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு நம்ம தாளிச்சிடுவோம் கருவேப்பிலை. இதுக்கு வந்து வெந்தயம் போட வேண்டாம், நீங்கள் வெந்தயம் போட வேண்டாம். நல்லா பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. ஏற்கனவே வெந்தய கீரை தானே போட்டிருக்கோம், அதனால் வெந்தயம் வேண்டியதில்லை. போட்டுட்டு எப்பையும் போல் ஒரு பிஞ்சு வத்தப்பொடி மட்டும் போட்டு அப்படியே நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். அப்படியே சாம்பாரில் நம்ம ஊற்றிடலாம்ப்பா. பாருங்க, இப்போ நமக்கு கலர்ஃபுல்லான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, கூட்டுக்கு தாளிச்சு ஊற்றலாம். இல்லை லைட்டாக ஒரு பெருங்காயம் ஒரு பிஞ்சு மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கூட்டில் ஊற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பட்டர் பீன்ஸ் வச்சோம் பாருங்கள், அதுக்கு தேங்காய் சில்லு, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், இந்த பாருங்கள் அஞ்சாறு முந்திரி, இவ்வளோ தான். இதுக்கு அதை அடித்து அப்படியே உப்பு போட்டுறலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம பட்டர் பீன்ஸுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கடுகு, கொஞ்சம் சீரகம், வெடிக்கவும் வெங்காயம் போட்டுருவோம். பாருங்க, போட்டு வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டால் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பை போடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த பருப்பை போட்டுடலாம். இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற மசாலாவை போட்டுடலாம். போட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதில் மஞ்சப்பொடி உப்பு எல்லாமே போட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு மூணு விசில் வந்தால் அது நல்லா வெந்துடும். அப்புறமா நம்ம இறக்கிட்டோம்னா இந்த கூட்டும் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் இறக்கி வச்சோம்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், காய் இது அவரைக்காய் கூட்டு. பாருங்க, நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா ஈஸியாக வெந்து நல்லா ஒரு கிரேவி பதத்தில் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதுவும் பட்டர் பீன்ஸ் கூட்டு பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாகவும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ சுவையாகவும் அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் எப்படி சாப்பிட்றதுங்கிறத இது பார்த்துருக்கோம். கீரையை வந்து அப்படி சாம்பாராக பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து அதிகமாக வதக்கிறதோ ரொம்ப சுருளை சுருளை எண்ணெயில் வதக்கலை, லைட்டாக இது பண்ணோம்னா அப்படியே பருப்பை ஊற்றிட்டோம். அதே மாதிரி காயவும் பாருங்கள், பெருசு பெருசாக நறுக்கி பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக நறுக்கி போட்டு நான் கூட்டு பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்மளுக்கு அந்த காயில் உள்ள சத்துக்கள் எல்லாம் ஒரு 60% நம்மளுக்கு கிடைக்கும், உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த கூட்டும் அப்படி தான். நம்ம இதையும் அதே மாதிரி கறி மசால் பொடியெல்லாம் போடாமல் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமேமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், நான் பண்ணுறது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது எனக்கு தெரிய வரும். அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். பாய்.